ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்பவே ஈஸியான, குயிக்கா செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தொக்கு. எப்போதும் சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இட்லி தோசைக்கும் கூட இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷா வச்சும் சாப்பிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் வித்தியாசமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன், இதுல வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம கத்திரிக்காவை முதல்ல வதக்கி எடுத்துக்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வட்டில வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அப்பதான் இதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த கத்திரிக்காவை நல்லா தண்ணிய வடிச்சிட்டு இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காவை நல்லா நம்ம வதக்கிக்க போறோம். 3/4 பங்கு இதுலயே வதங்கி வெந்துடணும் இந்த கத்திரிக்காய். அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில ஒரு 5 நிமிஷம் வதக்கி இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. 1/4 பங்கு இது வந்துட்டு நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்ப இந்த கத்திரிக்காவை மட்டும் தனியா எடுத்துடலாம். இந்த எண்ணெயை விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி கத்திரிக்காவை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப இதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பைனா சாப் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கடுகு பொரியும் போது கொஞ்சமா பெருங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல இந்த பூண்டு கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் லேசா வதங்கட்டும். இந்த பூண்டு கொஞ்சம் செவக்கட்டும். இந்த பூண்டு லேசா செவந்து வதங்கிச்சு. இப்ப இந்த வெங்காயத்தையும் இதுல சேர்த்திடலாம். இந்த வெங்காயமும் லேசா செவப்பா இருக்கும், வதக்கி வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த வெங்காயமும் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு போங்க. அப்பதான் வந்துட்டு குழம்பு தனியா, வெங்காயம் தனியா அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இப்ப இது கூட நான் ஒரு பெரிய தக்காளிய இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். பச்சையாவே போட்டு அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச தக்காளி விழுந்து இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் இதுல விட்டுருங்க. இது கூடவே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாம். நான் எடுத்து வச்சிருக்கிறது 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கிக்க போறோம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை சுத்தமா போயிடும். அப்பதான் வந்துட்டு தொக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா தொக்கோட டேஸ்டே மாறி போயிடும். ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். இந்த தக்காளியெல்லாம் சுண்டி இந்த நம்ம வீட்டை எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமா லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், இப்பவே ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்ப இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நம்ம வீட்லயே செஞ்ச குழம்பு மிளகாய் தூள். இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியை கொஞ்சமா விட்டுக்கலாம். தக்காளி அதிகமா சேர்த்துறீங்கன்னா புளி கம்மியா சேர்த்துனா போதும். நான் வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். கத்திரிக்காயில கொஞ்சமா உப்பு சேர்த்தணும். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த கத்திரிக்காய் வந்து இந்த குழம்புலயே நல்லா வந்துட்டு வேகணும். வெந்து கொஞ்சம் சுண்டி வரணும் தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு. இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது இப்படியே வேகட்டும் மீடியம் பிளேம்ல. அப்பப்ப திறந்து கிளறி விடுங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் இது வந்து இப்படியே வேகட்டும் மீடியம் பிளேம்ல. ஒரு 4 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்ப கன்சிஸ்டன்சி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இதை வந்துட்டு குழம்பு மாதிரி செய்யறதுனாலும் செய்யலாம். நாம் இன்னைக்கு தொக்கு மாதிரி செய்ய போறோம், அதனால இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போறேன். இதை கடைசியா கொஞ்சமே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. இது ஒரு மாதிரி பேலன்ஸ்டா நல்லா இருக்கும். அந்த புளிப்பு, காரம் அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துனா இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்கலாம். இதை இப்ப இன்னொரு 2 நிமிஷம் சுண்டி இருக்கு, நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க. சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு அழகா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஷைனியா சூப்பரா இருக்குல்ல.
ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னுமே திக் ஆயிக்கும் இந்த தொக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே டெம்டிங்கான ஒரு கத்திரிக்காய் தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்ன ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பாய் பாய்.